இடத்துல கூட வந்து பிளாக் டிட்ஸும் ஒயிட் டிட்ஸும் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பா நீங்க ப்ராப்பரா வந்து ரிமூவ் பண்ணணும். இல்ல சப்போஸ் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அது வந்து நல்லா பொறுமையா அழுத்தி அழுத்தி கண்ணாடியை பார்த்து நம்ம எடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக வந்து ஒரு சூப்பரான டிப்ஸோட நான் வந்திருக்கேன். இந்த டிப்ஸ் வந்து என்கிட்ட நேற்று நிறைய என்னோட வீடியோவில் வந்து நிறைய பேர் கேட்டது. நிறைய பேர் நிறைய சந்தேகம் கேட்குறீங்க. எல்லாருடைய சந்தேகத்தையும் இந்த ஒரே வீடியோவில் என்னால் வந்து தெளிவுபடுத்த முடியாது. அப்படி பண்ணால் அது ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும். ஸோ எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த டிப்ஸ் இன்றைக்கி சொல்கிறேன். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய பிளாக் டிட்ஸ் ஒயிட் டிட்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் அது எதனால் வருது அப்படின்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதது தான். நம்ம ஃபேஸில் டெட் செல்ஸ் நிறைய தங்கி இருக்கிறதுனால தான் நம்ம ஃபேஸில் வந்து நோஸ் மேலே அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் டிட்ஸும் ஒயிட் டிட்ஸும் வந்து நிறைய தெரியுது. நிறைய பேர் பொதுவாக வந்து நோஸ் மேலே இருக்கும், இந்த சைடு இங்கெல்லாம் இந்த இடத்துல நிறைய இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு இங்கே இருக்கலாம், இன்னும் ஒரு சில பேருக்கு ரேராக வந்து இந்த இடத்துல கூட வந்து பிளாக் டிட்ஸும் ஒயிட் டிட்ஸும் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராப்பராக வந்து ரிமூவ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அது அப்படியே நம்ம ஸ்கின்ல தங்கி 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 ஒரு பிக்மெண்ட் மாதிரி, மங்கல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி பிக்மெண்ட் மாதிரி மாறுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஒரு ஃபேஸ் ஸ்டீமர் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. குட்டியாக கூட வாங்கிக்கலாம். இப்போ நான் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு குட்டியாக வந்து ஒரு ஃபேஸ் ஸ்டீமர் வந்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ வரும் அப்படின்னா ஒரு 400-500 அந்த ரேஞ்ச் வரும். இந்த மாதிரி ஸ்டீமர் வந்து உங்களுக்கு நார்மலாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் இது. இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு நான் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி எடுத்துகிட்டு நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நல்ல ஸ்டீம் வரும். இந்த ஸ்டீம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து நல்லா அப்படி பிடிக்கணும். அதுக்கு முன்னாடி ஃபேஸில் வந்து மேக்கப் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறதுனால கொஞ்சம் மேக்கப்போடு நான் வந்து காட்டுறேன். பட் நம்ம ப்ராப்பராக பண்ணும்போது நம்ம ஃபேஸில் வந்து எந்த மேக்கப்புமே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 5-10 minutes வந்து இந்த ஸ்டீம் வந்து நம்ம ஃபேஸில் நல்லா பிடிச்சிக்கலாம். ரொம்ப பக்கத்தில் வச்சா சுடும். ஸோ கொஞ்சம் ஒரு இந்த டிஸ்டன்ஸில் வச்சுட்டு ஃபேஸ் நல்லா வேர்வை வெளியே வரணும். அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்டீம் வந்து நல்லா இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டிங்கன்னா ஃபேஸ் நல்லா வேர்த்துரும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு டிப், இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் டிட்ஸ் ரிமூவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். இந்த பிளாக் டிட்ஸ் ரிமூவரை எடுத்துகிட்டு உங்களுக்கு ஃபேஸில் பார்த்தாலே தெரியும்ல எங்கெல்லாம் வந்து அந்த பிளாக் டிட்ஸ் இருக்குது இல்லை ஒயிட் டிட்ஸ் இருக்குது அப்படின்னு. சப்போஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து நல்லா பொறுமையாக அழுத்தி அழுத்தி கண்ணாடியை பார்த்து நம்ம எடுக்கலாம். நமக்கு எங்கெல்லாம் இருக்கோ இப்படி மேலே பார்த்து எடுக்கக்கூடாது, கீழே பார்த்து. இப்படி சப்போஸ் இங்கே இருந்துச்சுன்னா கூட நம்ம வந்து இப்படி கீழே பார்த்து பொறுமையாக எடுக்கலாம். கொஞ்சம் வழி தான் இருக்கும், வேறு வழியே இல்லை, இந்த வழியை தாங்கி தான் ஆகணும். இந்த மாதிரி நம்ம இந்த பிளாக் டிட்ஸ் நமக்கு எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து இந்த மாதிரி அழுத்தி 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 எடுத்துக்கலாம். ஸோ நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் கூட தினம் பண்ண வேண்டாம், வீக்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஃபேஸ்க்கு ஸ்டீம் பிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது நார்மலாக எல்லாருமே பண்ணலாம். பட் இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் ஃபேஸை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு வழி வந்து அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கிறது. அது வந்து நீங்கள் ஒரு பேசிக்கான ஒரு ஃபேஷியல், ஒரு நார்மலான ஒரு ஃபேஷியல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். அப்போ நம்ம ஃபேஸ் பார்க்கறதுக்கே கொஞ்சம் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபேஷியல் அப்படிங்கிறது பொதுவாக நமக்கு நம்ம பண்ணிக்கிறத விட யாராவது பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் யாராவது உங்களுக்கு ஃபேஷியல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வந்து ஏதாவது பார்லர் அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் வந்து ஃபேஷியல் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபேஷியல் பண்ணும்போது இன்னும் நல்லாவே ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதில் நிறைய டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆகும். இந்த மாதிரி ஸ்ட்ரீம் பிடிச்சி பிளாக் டிட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபேஸ் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப படிச்சு வந்து மெயின்டைன் பண்ண முடியும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள். எல்லாரோட டவுட்டுமே என்னால் அட் அன் டைமில் கிளியர் பண்ண முடியாது, அதனால நான் ஓரளவுக்கு எல்லாரோட கமெண்ட்மே நான் பார்க்குறேன். கமெண்ட்ஸ் படிச்சுட்டு அதிலிருந்து ஜென்ரலாக ஒரு சிலது எடுத்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு ஈவினிங் 6:00 உங்களை இன்னொரு டிப்ஸோடு சந்திக்கிறேன். பாய் பாய்.
ஓகே फ्रेंड्स இவ்வளவு நேரம் எங்க வீடியோ எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா உடனடியே எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.